இல்லை, இது முருகதாஸ் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன். அவர் வந்து சீக்ரெட் சொசைட்டிஸில் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு, புரியுதுங்களா? அதாவது இலுமினாட்டி, இலுமினாட்டிகளோட சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருடைய நிறைய படங்கள் வந்து முரணான கருத்துக்களை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் எடுத்தார். ஏழாம் அறிவு படத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழனை சீனர்கள் வந்து கடவுளாக கும்பிட்றாங்க. இந்த கான்செப்டை வச்சு ஒருத்தன் படம் எடுக்கும் பொழுது, ஒரு இயக்குனர் படம் எடுக்கும் பொழுது என்ன ஒரு சிந்தனை வரும்னா, தமிழனுடைய பெருமையை கொண்டு போய் அங்கே வச்சுருந்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கும் சீன மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்லை ஒரு ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய படமாக அது அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த படம் வந்து நான் பாராட்டக்கூடிய படம்னு சொல்லுவேன். ஆனால் அந்த எந்த விதத்தில் தமிழர்களுக்கும் சீன மக்களுக்கும் ஒரு உறவு ஏற்படுமோ அந்த விதத்திலேயே வந்து ஒரு எதிர்ப்பை உருவாக்குற அரசியலாக அவர் அங்கே செஞ்சார். எடுத்துக்காட்டுக்கு, போதி தர்மர் அங்கே போனார், அவர் விஷம் வச்சு கொண்டாங்க, திட்டமிட்டு பண்ணாரா மறை? இல்லை, ஆமாம், திட்டமிட்டு தானே இந்த கதை, இந்த கதை அம்சமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதான்னு நான் சொல்கிறேன். போதி தர்மர் அவங்க போகிறாரு, அவர் விஷம் வச்சு கொண்டுறாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் வந்து நம்ம சீனாவிலேருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவை அழிக்க வரான். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இது முழுக்க முழுக்க தமிழர்களை சீன மக்களுக்கு எதிராகவும் சீன மக்களை தமிழர்களுக்கு எதிராகவும் ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொது புத்தியில் ஏற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் அந்த படமே அமைஞ்சுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளாக சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும், இந்தியர்களுக்கு கிடையாது, சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே சீனர்கள் போயிட்டு வியாபாரமோ வணிகமோ செய்யலை. ஆனால் தமிழக கடற்கரையில் தான் வந்திருக்கிறாங்க. நிறையா கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சீன உருவத்தில் சிலைகள் எல்லாமே இருக்கும். சில சித்தர்கள் வந்து சீனாவிலேருந்து இங்கே வந்தாங்க, போகர் எல்லாமே சீனாவிலேருந்து இங்கே வந்தார், சீனாக்கு அங்கே போனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகள்லாம் நம்ம செவி வழியாக கேட்க முடியுது. இந்த உறவு என்பது தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இதை வந்து கெடுக்கக்கூடிய விதமாக தான் அந்த போதி தர்மருங்கிற ஒரு தமிழனை வைத்தே ஒரு தவறான ஒரு கதை ஓட்டத்தில் அவர் பண்ணார். அந்த காலகட்டத்திலிருந்தே முருகதாஸ் மேலே எனக்கு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்தது, ஏன் இந்த மாதிரி அவர் செயல்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நிறைய படங்களில் வந்து அந்த சிம்பாலிசம் இதெல்லாமே கையாளப்படுது. இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய படங்கள் படத்துலையும் அதே சிம்பாலிசி தான் அவர் கையாளுறாரு. மிக முக்கியமாக வந்துட்டு விஜய்வே வந்து ஒரு கார்பரேட் டேக் ஓவர் அப்படிங்கிற மாதிரி, கார்பரேட் டேக் ஓவர்னு வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு நிறுவனத்துக்குள்ளே போய் வேலைக்கு சேருவாங்க. இப்போ நீங்கள் எந்த படம் பார்த்துருப்பீங்க, வேலைக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எதிராளி வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு வேறு ஒரு கம்பெனிலேயே போய் வேலைக்கு சேருவார். அந்த கம்பெனியில் ஒரு பெரிய ஆளாக வருவார். வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி அப்படியே ஒரு சில இக்கெட்டில் மாட்ட விட்டு அந்த கம்பெனியை வந்து எழுதி வாங்குகிற வேலையில் இறங்குவாங்க. அந்த தொழில் தான் வந்து கார்பரேட் டேக் ஓவருங்கிறது. ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்குள்ளே போகிறது, ஒரு விசுவாசியாக தன்னை காட்டிக்கொள்வது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ளே போகிறது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து தப்பு தப்பான முடிவுகள் எடுத்து அந்த நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்கி பங்கு சந்தையில் அந்த நிறுவனத்தை வீழ்ச்சி அடைய செஞ்சு அது பங்கு சந்தையின் மூலமாக நிறுவனத்தை காப்பாற்றுக்கிற வழி இல்லாமல் எழுதி வாங்குறது, இதுதான் கார்பரேட் டேக் ஓவர். இந்த கார்பரேட் டேக் ஓவர்ஸ் யாருக்கு வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டி கும்பல், இந்த சீக்ரெட் கும்பல்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அடியால் தான். இந்த அடிப்படையில் விஜயவை வந்து அதே ஒரு கேரக்டரில் சித்தரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது அவர் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு கார்பரேட் டேக் ஓவர், அதாவது நீதிக்கு புறம்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது நீதி நிலை கெட்டு போயிருக்குங்கிறத பார்த்துட்டு அரசியலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் அந்த கதை ஓட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரில் அது மாதிரி தான் புரிய வருது. இது வந்து முருகதாஸ் உடைய கருத்து பிழை, புரியுதுங்களா? இது ஒரு கருத்து பிழை, ஒரு தவறாக ஒரு வாழக்கூடிய கருத்து பிழையா, திட்டமிட்ட கருத்து பிழையா தான் இருக்க முடியும். திட்டமிட்ட விஜயோடைய அரசியலையும் இல்லை விஜயோடைய சிந்தனையுமே இது மழுங்கடிக்கக்கூடிய. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு ஆழமாக சிந்திச்சு ஒரு படத்தில் இருப்பாரான்னு தெரியல. கத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிந்தனை செயலாம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்கிறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேங்கிற மாதிரியான கான்செப்ட்லேயே தான் தொடர்ந்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற படங்களாக நடிக்கிறார். இந்த இடத்துலையுமே வந்து ஒரு கார்பரேட் டேக் ஓவர்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கார்பரேட் டேக் ஓவர்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேங்கிறது முரணான கருத்து. இப்போ நம்ம ஏழாம் அறிவு அந்த படம் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் எப்படி பார்த்தாங்கன்னா, பரவாயில்லையே ஒரு தமிழன் இந்தளவுக்கு அன்னைக்கே இவ்வளோதான் யோசிச்சிருக்கிறான், அப்படி தான் எல்லோரும் யோசித்தோம். ஆனால் நீங்கள் ஏழாம் அறிவு படத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு சதி இருக்குது, அதில் ஒரு பன்னாட்டு சீக்ரெட் சொசைட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ்னு ஒரு மிக முக்கியமான ஒரு புவியியல் அரசியல் இருக்குது. அந்த புவியியல் அரசியலில் நமக்கு உச்சக்கட்ட எதிரியாக அமையிறதுக்கும் சீனாவுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு உச்சக்கட்ட நண்பனாக அமைவதற்கும் சீனாவுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கார் திரைப்படத்தில் முருகதாஸ் திட்டமிட்டு விஜய் ஏமாத்துறாருன்னு நினைக்கிறீங்களா, அல்லது உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு கருத்தை பகுத்து நினைக்கிறாரா? அவர் விஜயை பயன்படுத்துகிறார், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜயுடைய முகாந்திரம் என்பது தமிழக மக்களிடம் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புடையதாக தான் இருக்குது. தமிழ் இளைஞர்கள் வந்து விஜயை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறாங்க. இந்த முகாந்திரத்தை பயன்படுத்தி அவர் சில கருத்துக்களை உள்ள திணிக்க முயற்சி பண்ணுறார்.
புரியுதுங்களா? விஜய்வே வந்து ஒரு நெகட்டிவ், இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் கொண்டு வர தான். இது வந்து என்னதான் நீங்கள் பாசிட்டிவ்னு சொன்னீங்கனாலும் ஒரு கார்பரேட் டேக் ஓவர் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர். இல்லை கார்பரேட் கிரிமினல்னு விஜய் ஒரு வசனம் பேசுகிறாரு. இல்லை அவரே அப்போ ஒத்துக்கிறாரு, நானே ஒரு கிரிமினல், நானே ஒரு திருடேன், இந்த திருடனை ஏமாத்திட்டாங்களாம். அதாவது அவரே ஒரு திருடனா, அவரோட பெரிய திருடனா இங்கே இருக்கிறாங்கிறத அந்த ட்ரெய்லரில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இவர் இந்த திருடனையே ஏமாத்துறாங்கன்னா சாமானிய மக்கள் எப்படி ஏமாத்துவாங்கிறதான் அந்த மோட்டிவாக அமையுது படத்தில். ஆனால் ஏன் அவர் திருடன்னு காமிக்கணும்? புரிஞ்சுதா? அவர் வெளிநாட்டில் ஏதோ பெரிய வேலை செய்கிற ஒரு ஆள், பெரிய வெளிநாட்டில் ஒரு பெரிய நிர்வாகத்துறையில் இருக்க ஒரு ஆள், அப்படி காமிக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஒரு நெகட்டிவ் ரோலை கொடுக்கறது, இதுதான் வந்துட்டு எல்லா அரசியல், இப்போ இந்த நெகட்டிவ் ரோல் நாளைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி மாதிரி இங்கே மக்கள்கிட்ட காட்டப்படுது. இப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்படி பதியும்? அப்போ கெட்டவன் தான் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தப்பு செய்ய தெரிஞ்சவனுக்கு தான் நல்லதும் செய்ய தெரியுங்கிற மாதிரியான ஒரு புரிதலை தான் உருவாக்கும். அடிப்படையிலே பிள்ளையாக இருக்க ஒருத்தன் வந்து இங்கே ஒரு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது ஆபத்தாக தான் முடியும். இப்போ இந்த கருத்து ஏன் வந்து விஜய் மூலமா திணிக்கணும்? அது ஒரு சினிமா தானே. சினிமா என்பது ஒரு, நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், தமிழர்களுடைய வாழ்வியலில் இப்போ ஒரு மிக முக்கிய பாங்காக சினிமா போயிடுது. அது அரசியலையும் சினிமாவுடைய தலையீடு அதிகமாக இருக்குது. வட சென்னைன்னு ஒரு படம் எடுத்தால் அதில் ஒரு அரசியல் அங்கே அமையுது. அதே போல் பரியரும் பெருமாலும் ஒரு படம் எடுத்தால் அதில் ஒரு அரசியல் அங்கே அமையுது. எல்லாமே அரசியலோடு பிணைந்து தான் இப்போ இன்றைக்கி திரைத்துறை வருது. திரை என்பது ஒரு திரைத்துறை என்பது ஒரு பெரிய ஊடகம். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை யூடியூப் மீடியாஸ் மாதிரி அது ஒரு பெரிய ஊடகம். பெரிய பெருவாரியான மக்களை புரிதல் இல்லாத தன்மையிலேயே அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஊடகமாக தான் திரைத்துறை இருக்குது. அப்போ இதில் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம அணுகி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில முக்கிய குறியீடுகள் எதுக்கு, இப்போ நம்மளே பார்க்குற நிறைய படங்களில், நான் பார்க்காத படங்களும் கூட சில குறியீடுகள், 666 வருது, அதில் வருது, இதில் வருதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க. ஏன் அந்த சிம்பிள்ஸ்லாம் கொண்டு வரணும்? அவசியமே இல்லையா டேரக்டர்ஸ்?